இருக்குமா? நாம ஒன்று சொல்கிறோம், சாதாரணமாக பேசுகிற பேச்சு, அவரே கோணலும் மாணலுமா இருக்கு பாம்பா. கோணலும் மாணலுமா இருக்குன்னா அது கோணல்னா என்ன, மாணல்னா என்ன? கோணலும் மாணலுமா இருக்கியா? என்ன கோலமாக போட்டிருக்க நீ, ஒரே கோணலும் மாணலுமா? இப்போ நம்ம அந்த பழமொழியினுடைய கருத்து என்ன தெரியுமா? கோணல் மாணல்னா கோணல் தான், அதில் ஒரு மாணல் இருக்கு. மாண்புன்னா சிறந்ததுன்னு அர்த்தம், மாணல்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். கோணலுக்குள்ள ஒரு அழகு இருக்கும். இப்போ மலைப்பாதையில் போகிறோம், ஊட்டிக்கு போகிறோம், கொடைக்கானலுக்கு போகிறோம், அது வளைஞ்சி 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 போகும், அது ஒரு அழகு, அது ஒரு அழகு. இப்படி போகும், உடனே இப்படி வரும், போன வழியிலே திரும்பி வரும், மறுபடியும் இப்படி போகும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போகும், அது ஒரு அழகு. தலைமுடி இருக்கு, இப்போ நமக்கு இந்த கோர முடியாக இப்படி இருக்குது, இன்னும் சில பேருக்கு சுருள் முடியாக இருக்கும், கோணி கோணி வளைஞ்சி வளைஞ்சி இப்படி இருக்கும், அதுதான் அழகாக இருக்கும். அதுதான் அந்த கோணலுக்குள்ளே ஒரு அழகு இருக்கிறது, கோணல் மாணல் என்று சொன்னார்கள். சில பாட்டெல்லாம் சில பேர் எழுதுவான், கேட்குறதுக்கு அதில் ஒரு கோணலாக்குற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு அழகு இருக்கும், அதுக்குள்ளே ஒரு அழகு இருக்கும். இங்கே முத்தொள்ளாயிரத்தில் ஒரு பாட்டு இருக்குது, ஒரு புலவன் என்ன பண்ணுறான், இப்படி ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு போகிறான். அந்த மன்னன் கேட்குறான், புலவரே ஊரெல்லாம் சுற்றி பார்த்தீங்களே, நம்ம நாடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறார், அதை ஏன் கேட்குற ராஜா, எங்கே பார்த்தாலும் ஒரே ஆரவாரம் கூச்சல் குழப்பம். அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கே ஆரவாரம் கூச்சல் குழப்பம், பசி பட்டினியாக இருந்தால் கூச்சல் குழப்பம் இருக்கும், எதிரி படைகளால் நமக்கு தொல்லை இருந்தால் கூச்சல் குழப்பம் இருக்கும். இப்போ மன்னன் அதிர்ந்து போய் கேட்குறான் புலவர்கிட்ட, என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஒன்றும் புரியலையே. அதாவதுங்க, அல்லற் பழனத்து அரக்கு ஆம்பல் வாய் அவிழ, வெள்ளம் தீப்பட்டது என வெறி, புலினம் தன் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும், கவ்வை உடைத்தரோ நாடு அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்ன சொல்கிறான், நான் பாறேன் போகிறேன், எங்கே பார்த்தாலும் செவ்வரளி பூத்திருக்கு, செவ்வரளி செக்கச்சிவேர்னு இருக்கும், அரளி பூ ஒரு குளத்தில் பூத்திருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தா தாமரை காடு பூத்தது போலே பார், அந்தமாதிரி காடு மாதிரி மண்டி கிடக்கும். இப்போ அதில் பூத்திருக்கு, அல்லல் பழனத்து அரக்கு ஆம்பல் வாயமிழ, செக்கச்சிவேர்னு இருக்கக்கூடிய அல்லி மலர்கள் வாய் அவிழ மலருது, மாலை நேரத்தில் அப்படி அழுறது. இதை அங்கே நிறைய பறவைகள் வந்து தங்கியிருக்கு, நாரை கொக்கு எல்லா பறவைகளும் அங்கே வந்து இருக்குது. இது எல்லாம் பார்த்துப்பட்டு என்ன பண்ணுதான், ஐயையோ தண்ணியில் நெருப்பு பிடிச்சிக்கிட்டதே, வெள்ளம் தீப்பட்டது, தண்ணியில் நெருப்பு பிடிச்சிக்கிட்டு சுக்கச்சு பேர்னு இருக்க, குளத்தில் நெருப்பு பிடிச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு எல்லாம் கத்துது, இந்த சத்தம் தான் எங்கே பார்த்தாலும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு கோணல் இருக்குது, என்ன கோணல் தெரியுமா, ஓ நாட்டில் ஒரே கூச்சலாக இருக்குதுன்னு சொன்னது அந்த நாட்டை இழிவுபடுத்துவது போல் இருக்குது. ஆனால் அப்புறம் சொல்கிறான், இந்த பறவைகள் விவரம் தெரியாமல் கத்துற கத்தல் தான் இருக்கே தவிர மக்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள். அப்படின்னா அந்த நாட்டை சிறப்பிப்பது தான், ஒரு கோணலை காட்டி மாணலை காட்டுறார் பாருங்க. இதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள், கோணலும் மாணலும் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி கோணலும் மாணலுமாக இருப்பது பெரிய சிறப்பு. ஒரு ஒரு பாட்டு இருக்குங்க, அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ, அரும்பு இருக்குது அது கொஞ்சம் கோணலாக இருந்தால் வாசனை இல்லாமலாம் போயிடும், நேராக இருந்தாலும் வாசனை தான், கோணலாக இருந்தாலும் வாசனை தான். கரும்பு கோணிடில் கட்டியும் ஆகும், கரும்பு கோணலாக இருந்தால் என்ன சார் இருக்காது, வெள்ளை கட்டி எடுக்க முடியாது, எடுக்கலாம். இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், இரும்பு கொஞ்சம் கோணலாக இருந்தால் அது என்ன ஆகும், யானையை அடக்குகிற அங்குசம் ஆகும். அப்புறம் ஒன்று கேட்டார் கடைசியில், நரம்பு கோணிடில்
நாம் அதற்கு என்ன செய்வோம்? நரம்பு கோணலாக போச்சுன்னு வைங்க, நரம்பு பிடிச்சி இழுத்துக்கிட்டு கோணி போச்சு, அப்படின்னா என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையே வீழ்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறார். ஆகையினால இன்னும் இன்னும் ஒரு திருவள்ளுவரே ஒரு சமயத்தில் சொல்கிறாரு, ஒரு வேடிக்கையாக சொல்லுவார், கோணலாக சொல்லுவார், அதில் ஒரு மானல் இருக்கும். என்ன தெரியுமா கோணல்? என்ன தெரியுமா? முட்டாளோட பழகிறது தான் உலகத்திலேயே அழகும்பார். பெரிது இனிது பேதையார் கேண்மை, பேதையார்னா முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள், கேண்மைனா நட்பு. அறிவில்லாதவர்களோடு நட்பாக இருப்பது உலகத்திலேயே ரொம்ப இனிமையானது, பெரிது இனிது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, ஏன் தெரியுமா? பிரியும் போது கஷ்டமில்லாமல் பிரியலாம். அதில் தான் அந்த அழகை வச்சுருக்கார். முதல்ல சொன்னது கோணல், அப்புறம் சொல்கிறது மானல். ஏன்னா ஒரு பெரிய அறிவாளிகளோடு பழகிட்டோம்னா பிரியும் போது மனசு கஷ்டப்படும். அதாவது உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில்னு சொன்னார். உவப்ப தலைக்கூடி மனம் மகிழுமாறு சேர்ந்து பழகி இருந்து விட்டு உள்ள பிரிதல், அவங்க பிரிஞ்சு போனதுக்கு பிறகும் அவங்க நினப்பு மனசுலேயே இருக்கிற மாதிரி பழகிறாங்க பாருங்கள், அது உயர்ந்தவர்களை நட்புன்னா. அப்படி சொல்லிவிட்டு முட்டாளோட பழகிறது தான் ரொம்ப நல்லது, இனிமையானது. ஏண்டான்னா பிரியும் போது கஷ்டமில்லாமல் பிரியலாம். நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வர்றான்னு வச்சுங்க, ஒன்று கிடக்க ஒன்று பேசுகிறான், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை வரும்படி பண்ணுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான், தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறான், நம்ம வேலையை கெடுக்கிறான். தெரிஞ்சவன் வேறு என்ன பண்ணுறது, பேசிகிட்ருக்கோம். இப்போது சரி அப்போ நான் ஊருக்கு போகிறேன்ட்டு கிளம்புறான், நம்ம மனசு என்ன சொல்லும், போகிறான் நல்ல வேலைதான் போகிறான், என்ன ஒரு நாள் தங்குறேன்னு சொல்லிட்டான்னா எல்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன அவன் சொல்லுவான், பிள்ளைய கூப்பிட்டு சொல்லுவான், உங்கள் அப்பா இருக்கான்ல சின்ன பிள்ளை என் கூட பழக்கம், எப்போ பார்த்தாலும் இரவு மாட்டு மேலே தான் சவாரி பண்ணுவோம், எதையாச்சும் இல்லாத சொல்லி அந்த பிள்ளைகள் மனசில் ரொம்ப வளர்த்துக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் இல்லாமல் நல்ல விதமாக பழகுனா உயர்ந்தவர்கள், அவங்க போகும்போது மனசு கஷ்டப்படும். இப்போ இவனுக்குன்னா பிரியும் போது கவலை இல்லாமல் பிரியலாம். பிரிவின் கண் பீழை தருவது ஒன்று இல் அப்படின்னு சொன்னார் திருவள்ளுவர். அப்போ இது என்ன பண்ணுறாரு, முட்டாளோட பழகிறது இனிமையானதுன்னு சொல்கிற போது கோணலாக இருக்குது. அப்புறம் சொல்கிறார், அப்போ தான் அதில் தான் மானல் இருக்குது, அதில் தான் சிறப்பு இருக்குது. இன்னொரு குரலில் இந்த மாதிரி கோணல் மானலாக சொல்லுவார் திருவள்ளுவர். என்ன தெரியுமா, ஒருத்தர் கேட்குறான் திருவள்ளுவர்கிட்ட போய், திருவள்ளுவரே சொல்லுப்பா என்ன விஷயம், வறுமையை விட கொடுமையானது ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு கேட்குறான், வறுமையை விட கொடுமையானது ஏதாவது இருக்குதா? இருக்க என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அதான் இன்மையின் இன்னாதது யாதனின், இல்லாமல் இருக்குல்ல வறுமை, அதை விட இன்னாதது கொடுமையானது யாது எனின், எதுன்னு கேட்குற, அதானே எதுன்னு கேட்டால் இன்மையின் இன்மையே இன்னாதது, வறுமையை விட வறுமையே கொடுமையானது. வறுமையை விட கொடுமையானது இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் வர்றார். அதை சொல்கிற அழகு ஒரு முறையில் சொல்கிறார். நாங்கள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் இந்த பிள்ளைங்கள்லாம் இருப்பானுவோ, அந்த ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப வேடிக்கையாக பேசுவான், கோணலாகிற மாதிரி இருக்கும் ஆனால் அழகாக இருக்கும். எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு பையன் என்ன பண்ணான், 95 மார்க் வாங்கினான், ஆனால் அவனுக்கு வருத்தம், 100 வாங்கலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். இன்னொரு பையன் சொன்னான், ஏன் சார் அவன் அழுகுறான்னு என்கிட்ட கேட்டான், இல்லைடா 95 மார்க் வாங்கியிருக்கான், 100க்கு 100 வாங்க முடியாமல் போச்சே, 5 குறைஞ்சி போச்சேன்னு அழுதுகிட்டு இருக்கான்னு. அவனை அழுவ வேண்டான்னு சொல்லுங்க சார். ஏண்டா அவனை, நான் 5 தான் வாங்கியிருக்கேன், அதை அவனுக்கு கொடுத்துட்றேன். இவன் வாங்கியிருக்கிறதே 5, அது அவருக்கு கொடுத்துட்றாராம், அதனால் அவர் வேணா எடுத்துக்கிட்டோம், அதுக்கே அழுவுறாமன் அப்படின்னா. இது ஒரு கோணல், அதுக்குள்ள ஒரு மானல் இருக்கு பார்த்தீங்களா. என்ன தெரியுமா, இவன் 95 வாங்கினான், நான் 5 வாங்கியிருக்கேன், குறைச்சலாக வாங்கினதுக்கு என்ன காரணம்னா மார்க் வாங்கிறத பற்றி கவலைப்படாத புத்தி எனக்கு இருக்குது, அவனுக்கு அது இல்லை என்று தான் காட்டுகிறான். ஆகவே கோணலும் அதில் உள்ள மானலையும் நினைத்து பார்த்தால்
கோணலாக சொல்லுவதே ஒரு மாணல், ஒரு சிறப்பு. நன்றி, வணக்கம்.